வணக்கம் குழந்தைங்களா. ஒளி சேர்க்கை அப்படின்னா ஒளியினால் நம்ம வந்து ஒரு ஸ்டார்ச் அப்படின்ற உணவுப் பொருளை உருவாக்கக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் ஒளி சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இந்த ஒளியின் உதவியால் உருவாக்கப்படுதல் அப்படின்றதுக்கு தான் ஒளி சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து ஒளியாற்றல் எதுக்கு பயன்படுது, வேதியாற்றலாக மாறுவதற்கு பயன்படுகிறது. பசுதாவரங்கள் அனைத்தும் தற்சார்பு ஊட்டம் உடையவை, தானே தனக்கு தேவையான ஊட்டத்தை உருவாக்கி கொள்ளும். அப்போ இவை தங்களுக்கு வேண்டிய உணவை ஒளிச்சேர்க்கை என்று அழைக்கப்படும் நிகழ்ச்சியின் மூலம் தாங்களே தயாரித்து கொள்கின்றன. தாங்களே உணவை தயாரிச்சுக்குது ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்ச்சியின் மூலம். அப்போது ஒளியாற்றல் வேதியாற்றலாக மாற்றப்படுகிறது. அதனுடைய சமன்பாடு கீழே கொடுத்துருக்காங்க. 6 கார்பன் டை ஆக்சைடும் 6 வாட்டரும், அதாவது நீர் அப்படின்றதும் சேர்ந்து, பச்சையம் இலையில் இருக்கக்கூடிய பச்சையம் அப்படின்றது ஒளியை சேர்க்குது ஒளி சேர்க்கை மூலம். குளுக்கோஸ் அப்படின்ற உணவை தயாரிக்குது, ஆக்சிஜனை வெளியிடுது. இதுதான் வந்து ஒளிச்சேர்க்கையின் சமன்பாடு. இப்போ இந்த ஒளிச்சேர்க்கை அப்படின்றது தாவரத்தில் மட்டும்தான் நடைபெறுதா அப்படின்னு நம்ம கேள்வியை கேட்கலாம். இது வந்து சில பூச்சி இனங்களிலும் அந்த ஒளிச்சேர்க்கை ஒளியை வந்து வேதியாற்றலாக மாற்றக்கூடிய நிகழ்வு அப்படின்றது நடக்குது. இதை வந்து வெஸ்பா ஓரியன்டாலிஸ் அப்படின்ற இருந்து டெல் ஆலிவ் அப்படின்ற பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். அதனுடைய வயிற்று பகுதியில் மஞ்சள் நிற தட்டுக்கள் 30 அடுக்குகளாக காணப்படுகிறது. அந்த மேல் தோல் பகுதியில் பச்சையம் இருக்காது, காணப்படாது. அது அந்த மஞ்சள் கலரில் இருக்குது இல்லையா, மஞ்சள் திட்டுக்கள், அதுக்கு காரணமான வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா பச்சையத்துக்கு பதிலாக ஜான்தோப்ட்ரன் அப்படின்ற மஞ்சள் நுண்ணொளி உணர் நிறமி. இந்த உணர் நிறமி நுண்ணொளி அப்படின்னா ஒளியிலேயே வந்து அளவு கம்மியான ஒளியை உணரக்கூடிய நிறமி காணப்படுகிறது. அந்த ஒளி அறுவடை மூலக்கூறாக அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒளி அறுவடை மூலக்கூறாக செயல்பட்டு ஒளியை உறிஞ்சி ஒளியாற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. அந்த எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒளியாற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது ஜான்தோப்ட்ரன் அப்படின்ற நிறமி மூலமாக, உணர் நிறமி மூலமாக. அப்போது இது வந்து ஒரு நம்மளுடைய தகவலுக்காக கொடுத்துருக்காங்க. இனி அடுத்தது ஒளிச்சேர்க்கையோட தொடர்ச்சியை பார்க்கலாம். ஒளிச்சேர்க்கையோட சமன்பாடு என்ன பார்த்தா, கார்பன் டை ஆக்சைடும் நீரும் ஒளியின் உதவியோடு சேர்ந்து குளுக்கோஸாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த குளுக்கோஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, முடிவில் ஸ்டார்ச்சாக வரும். ஒளிச்சேர்க்கையின் முடிவில் குளுக்கோஸ் வந்து ஸ்டார்ச்சாக மாற்றப்பட்டு சேகரிக்கப்படுகிறது. அப்போ ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உள்ளெடுத்துக்கொள்கின்றன, காற்றிலிருந்து உள்ளெடுத்துக்கொள்கின்றன. சுவாசித்தல் நிகழ்ச்சிக்கான ஆக்சிஜன் எப்போவுமே தேவையானதாக உள்ளது. இப்போ ஒளிச்சேர்க்கையோட தேவைகளை அறிந்திருக்கிறதுக்காக ஒரு சில செயல்பாடாக கொடுத்துக்கிறாங்க. அப்போ சூரிய ஒளியில் பல மணி நேரம் வைக்கப்பட்ட கோலியஸ், இது ஒரு குரோட்டன் செடி போல உள்ள ஒரு செடி, அந்த செடியில் உள்ள இலையை எடுத்து 24 மணி நேரம் இருட்டறையில் வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னா இலைகளில் வந்து ஸ்டார்ச் இல்லா தன்மை வந்து வந்துடும். அந்த ஸ்டார்ச் இல்லா நிலை ஏற்பட்ட பின்பு அந்த இலையின் படத்தை வரைந்து கொள்ளவும். வரைந்துட்டு எந்த இடத்துலலாம் பச்சையம் இருக்கோ அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கணும். இலைகளை வந்து ஆல்கஹால் மற்றும் கொதிநீரில் மூழ்க செய்த பின்னர் அயோடின் வந்து அது மேலே ஊற்றி பார்க்கும்போது, ஸ்டார்ச் ஆய்விற்கு உட்படுத்தும் போது கருநீல கலர் தோன்றும். அந்த கருநீல கலர் எங்கே தோன்றும் அப்படின்னா, பச்சையம் இருந்த இடத்தில் மட்டும், பச்சையத்தை கொண்டு வந்து இருந்த இடத்தில் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்ச் இருக்கும். இப்போ இதில் வந்து டீஸ்டார்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே கலரே வராது. அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இருட்டறையில் வைக்கும்போது ஒளி அப்படின்றது அதன் மீது படவில்லை. அப்போ அது வந்து ஸ்டார்ச்சை வந்து உற்பத்தி செய்யலை, அதனால் கருநீல கலராக மாறலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதே இந்த மாதிரி 24 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சூரிய ஒளி படும்படி இன்னொரு இடத்துல வைக்கும்போது, ஒரு இடத்துல கருப்பு நிற காகித தலை கவர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த கருப்பு நிற காகித கவர் இருந்த இடம் மாத்திரம் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கும். மற்ற இடத்துலலாம் திரும்ப பச்சையம் குளுக்கோஸை உற்பத்தி செய்திருக்கும். அதுதான் அடுத்த செயல்பாடு. ஸோ இந்த செயல்பாடில் என்ன சொல்லியிருக்காங்க, கோலியஸ் அப்படின்ற பிளான்ட்டை எடுத்து அதில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சையம் இருக்கும் பகுதியை குறித்து கொண்டு அதுக்கப்புறம் ஆல்கஹால் நீரில் கொதிநீரில் மூழ்கடித்து அதுக்கப்புறம் ஸ்டார்ச்சை சார்ஜில் இருக்கா என்னன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அயோடின் கரைசில் வந்து ஊற்றி பார்க்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா,
தொட்டின் தாவர இலைகளை 2 நாட்கள் இருட்டறையில் வைக்கவும். ஸ்டார்ச் நீக்கப்பட்ட ஒரு இலையை தேர்ந்தெடுத்து நீண்ட மெல்லிய கருப்பு காகிதம் கொண்டு மறைக்கவும். இலையின் 2 பக்கமும் மறைக்கப்பட்டதா என்பதை உறுதி செய்யவும். இந்த அமைப்பினை என்ன பண்ணணும், சூரிய ஒளியில் 4 அல்லது 6 மணி நேரம் வைக்கவும். பின்னர் காகிதம் கொண்டு மறைக்கப்பட்ட குறிப்பிட்ட இலையை பறித்து காகிதத்தை நீக்கவும். இந்த இலையை வந்து சிறிது நேரம் நீரில் வந்து மூழ்கணும், இல்லைன்னா ஆல்கஹாலில் வைக்கணும். அயோடின் கரைசலை கொண்டு ஸ்டார்ச் பரிசோதனை செய்யும் போது அந்த காகிதம் மறைக்கப்பட்ட பகுதி மாத்திரம் என்னவா இருக்கும் அப்படின்னா கருநீளமாக மாற்றம் அடையாமல் இருக்கும். மறைக்கப்படாத பகுதி கருநீளமாக மாறி இருக்கும். இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திரும்ப ஒளி பச்சையும் இது படும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடை காற்றிலிருந்து எடுத்து நீரை வந்து நிலத்திலிருந்து எடுத்து அதை வந்து குளுக்கோஸாக மாற்றமடைய செய்து குளுக்கோஸை ஸ்டார்ச்சாக அதில் சேமித்து வைத்திருக்கும். அந்த சேமித்து வைத்திருந்த ஸ்டார்ச் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அயோடின் கரைசலோடு சேர்ந்து கருநீளமாக மாறுகிறது. இதே அந்த கருநீளமாக காகிதத்தால் மறைக்கப்பட்ட இடம் வந்து கருநீளமாக மாறாது, ஏன்னா அதில் வந்து ஒளி படலை. அப்போ அதுலேருந்து என்ன தேவை என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பச்சையம் அப்படின்றது ஒளி சேர்க்கைக்கு தேவை, நீர் அப்படின்றது ஒளி சேர்க்கைக்கு தேவை, கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டல காற்றுன்றது தேவை, ஒளின்றது தேவை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இனி அடுத்த வகுப்பில் அடுத்த டாபிக் பார்க்கலாம்.